பாப்பான கருவுரால் லோகநாதர் கருணையுள்ள அகத்தீஸ்வர் சட்டநாதர் மூப்பான பொங்கடவர் பரமச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் ஊர்மியுள்ள இடைக்கால சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் ஷீரடி பாபா கிரியா பாபாஜி பாமன் சாமிகள் நம் எல்லோருக்கும் காப்புதானே. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பொதுவாகவே குளிர்கால நோய்களுக்கெல்லாம் மருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம், நேயர்கள் அடுத்து ஏன் பேசலன்னு கேட்டாங்க, அதனால தான் சந்திக்க வந்திருக்கேன். இப்போ எந்த மாதிரி மருந்து என்ன மாதிரி நோய்களுக்கு சொல்லலாம்? இதுல வந்து நம்ம இப்போ குளிர்காலம் ஓரளவுக்கு இது முன் பின்பனி காலம் சொல்லுவாங்க, முன்பனி காலம் முடிந்து இப்ப பின்பனி காலம் ஆரம்பிக்கிற நேரத்துல இப்போ ஒரு இது வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் அதிகமா தெரியும். அது வந்து எல்லாருக்கும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மூக்கடைப்பு. மூக்கடைப்பு, பீனிசம், நீர்க்கோவைன்னு சொல்ற அந்த சைனசிட்டிசன், இந்த மூக்கடைப்பு, நீர்க்கோவை, பீனிசம் இந்த மாதிரியான இந்த நோய்கள் வந்து சைனசிட்டிஸ் வந்து இந்த பின்பனி காலத்துல கொஞ்சம் அதிகமா தெரியும். ஏன்னா இந்த குளிர்ச்சி முடிந்து வெப்பத்தன்மை ஆரம்பிக்கிறப்ப தொற்றுகள் வந்து அதிகம் இந்த காலத்துல. அதனால இந்த காலத்துல வர நோய்கள்ல சைனசிட்டிஸும் ஒரு பங்கு எடுத்துக்கும். அதுல என்ன அப்படின்னா சைனசிட்டிஸை பத்தி ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியும், இருந்தாலும் அது எதனால ஏற்படுதுன்னு தெரிஞ்சா அதை மாற்றுறதுக்கான மாற்றிக்கிறதுக்கான வாழ்வு முறையும் மாற்றிக்கிறதுக்கு எளிதா இருக்கும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு வைத்தியம் தேவைன்னா அதையும் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ எதனால வருதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சைனஸ்ன்றது வந்து நம்ம மூக்கை சுத்தி இருக்கிற பேராநேசல் சைனசஸ் வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாம்ல தான் வந்து நமக்கு வாய்ஸே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது ஒரு எக்கோ சாம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் ஏற்படுற இதனால தான் இப்போ புல்லாங்குழல்லன்னா ஒரு குழிகள் இருக்கு இல்லையா, அதில் ஏற்படுற மியூசிக் தான் நம்மளுக்கு ஒரு மியூசிக்காக வரும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு நேசல் பேராநேசல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சுற்றி எல்லாருக்குமே ஹோல்ஸ் இருக்கும், அதை சைனஸ். இதில் ஏற்படுற தொற்று தான் சைனசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வர இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து வைரல்னாலேயும் வரும், பேக்டீரியானாலேயும் வரும். ஃப்ளூ வைரஸஸ்னால் இருக்குல்லையா, ஃப்ளூ பாக்டீரியாஸ் இதிலலாம் வர்றது தான் வந்து இந்த சைனசிட்டிஸ். ஸோ இதில் வந்து அக்யூட், சப் அக்யூட், க்ரானிக்னு ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. அக்யூட்னா இப்போ பொதுவாகவே எல்லாருக்குமே இப்போ ஒரு தூசியில் போகிறோம், இல்லை ஒரு அசுத்தமான தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு தும்பல் ஏற்படும். என்னென்னா நம்மளோட எதிர்ப்பு சக்திக்கான வேலை, வேறு ஏதோ ஒரு தொற்று வருது அதை நான் வெளிப்படுத்துகிறேன்றதுக்கான இதை காமிக்கிறது தான் வந்து அதோட தும்பலோ இதோ இருக்கும். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதோட தொடர்ச்சி தான் என்ன ஆகும், நேசல் பாலிப்ஸ், அந்த கட்டி மூக்குல வந்து ஏற்படுற சத வளர்ச்சி இருக்கும், அதை ஹைப்பர் பிளேசியான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அதனால நான் கேன்சரஸ் குரோத், ஒரு குரோத் தான் வந்து இந்த நேசல் பாலிப். இது வந்து பிறப்புலயே வந்து இந்த ஸ்பெக்டம் சொல்லி சொல்லுவாங்க, இந்த இது வந்து நிறைய பேருக்கு டீவியேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால இந்த கட்டிகள் வந்து உருவாகும். இந்த மாதிரி தூசி அடிக்கடி தும்பல்னால இது மாதிரி இதோட இது தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர தலைவலி இருக்கும், தொடுற இடம் எல்லாமே டெண்டர்னஸ் வலி வலிகள் இருக்கும், தும்பல் தொட தும்பல் இருக்கும், காலையில எழுந்த உடனே தொட தும்பல் இருக்கும், மூக்கடைப்பு இது இருக்கு. அதனால இத மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இது எதனோட தூக்கம் கெட்டு போயிடும் இந்த மாதிரி. இரவுலே தூக்கம் கெடும், இரவு தூக்கம் சரியா வச்சில்லாதவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். சரியான நேரத்துல தூங்கி காலையில விடிய காலையில வந்து சூரிய உதயத்தின் நேரத்துல எழுந்திருக்காம இருக்கிறவங்களுக்கும் இது ஏற்படும். ஸோ இது வந்து எதனோட நாடியோட தன்மையா இருக்கும் அப்படின்னா பித்தத்தோட சேத்துமம் சேர்ந்தான், கபம் சேர்ந்து ஓடுற நாடி தன்மை வந்து சேர்றப்போதான் இந்த நோய் தன்மை வந்து அதிகப்படும். அந்த நாடி தான் இந்த நோய் நிலையில தெரியும். ஸோ இந்த நாடியை சரி பண்ணுறோம் அப்படின்னாவே நம்ம அடுத்து வந்து இயற்கை முறையில் சரி பண்ணி நம்ம வாழ்வியல் மாற்றத்தில் பண்ணாவே பல நோய்களோட அந்த தன்மை வந்து நல்லா கொண்டு வர முடியும். முதல் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருவோம். அவங்களுக்கு இந்தந்த முறைகளில் இதை தான் சாப்பிடுங்க, இந்த நேரத்தில் தூங்குங்கன்ற விஷயத்த ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நாலேஜ் பண்ணணும். பண்ண பிறகு தான் அவங்களுக்கு வைத்தியம்ன்ற ஒரு விஷயத்த ஆரம்பிக்க முடியும். நம்ம என்ன தான் வந்து இந்த வாழ்வியல் மாற்றம் பண்ணாமல் நீங்கள் என்ன வைத்தியம் எடுத்தாலும் தீர்வு இருக்காது. ஸோ நம்ம வந்து காலையில் எப்போ எழுந்திருக்கிறோம், சாப்பிட்றோம், தலைக்குளிகள் எப்போ பண்ணுறோம், நம்ம வந்து வெளியில் என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றோம், இதெல்லாத்தோட தன்மையும் தெரிஞ்ச பிறகு அதுக்கு அவங்கவுங்களுக்கு பொருந்தன மாதிரி வைத்தியம் வந்து அந்தந்த வைத்தியர்களும் இந்த டிகிரி முடித்த டாக்டர்ஸுமே வந்துட்டு சூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு நல்ல கன்சல்டண்ட்டாக ஒரு சித்த ஃபிசிஷியன்ஸை பார்த்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. என் அனுபவத்தில் இந்த மூக்களை உள்ள சத வளர்ச்சிக்கு அந்த கட்டிக்கு
நிறைய பேர் சுகப்படுத்தியிருக்கு. அதுக்கான சித்த மருந்துகள் நல்லா இருக்கு. உள் மருந்தும் இருக்கு, நாசம் போடுறது இருக்கு, உச்சில தேய்க்கிற பவுடர் இருக்கு, தலை முழுகிற தைலம் இருக்கு, இப்படி எல்லாம் நிறைய மருந்து இருக்கு. நம்மள அடங்குனா அதெல்லாம் நம்ம செய்யலாம். இதுல என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம எப்படின்னா, இதுக்கு ஒரு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம வச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா பர்கேஷன்ஸ். பர்கேஷன் பேதி மருந்து, 4 மாதத்துக்கு ஒரு தடவை பேதி மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப வந்து அவசியம். அதுல முத வந்து பேதி மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் தலைமுழுகு எடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நோய் நிலையில இருக்கவங்க நிறைய பேர் தலைமுழுகதே பண்றது கிடையாது. மாசக்கணக்கே தும்பல் வரும்ன்ற ஒரு பயத்துல மாசக்கணக்குல குழந்தைகளையுமே இதை வந்து பழக்குறாங்க. குழந்தைகளுக்குமே அதுக்கேத்த மாதிரி தைலங்களும் தலைமுழுகு தைலங்களும் உள் மருந்துகளும் இருக்கு. பாலசஞ்சீவி மாத்திரை இந்த மாதிரியான மாத்திரைகள் எல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறப்ப நல்ல இம்யூனிட்டி பில்ட் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வயிறு கழிவை நீக்கி தலைமுழுகு செய்த பிறகு உள் மருந்து இன்டர்னல் மெடிசன் சொல்ற தேன்ல சேர்ந்த மாதிரியும் கஷாயங்கள் வகைகளும் இதை மாதிரி கொடுக்கணும். பயணிக்கணும். அடுத்து எக்ஸ்டர்னலா புகை, புகையும் தைல தைல டிராப்ஸ் வந்துட்டு அதே மாதிரி பீனிச தைலம் இருக்கு. இது பீனிச தைலம் ஒரு தைலம் ஏற்படுத்தி வச்சிருக்கோம். சோ பீனிச தைலம், நொச்சி தைலம் இதெல்லாமே தலையில வச்சு முழுகிட்டு மூக்கலையும் அந்த டிராப்ஸ் விட்டுட்டு அதுக்கேத்த எப்படி செய்யணும்ன்றத வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுப்போம். மருத்துவத்துக்கு வந்து ஆபரேஷன் தேவையில்லை, தேவையே கிடையாது. நீங்க அது இந்த சர்ஜரிக்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்டான ஃபாலோ பண்ணி கரெக்டா அந்த இதை முழுமையா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அக்யூட்டா சப் அக்யூட்டா கிரானிக்கான்ற ஏற்படுத்துறதுக்கு மாதிரி அந்த டேஸ் கணக்குல நம்ம அதை சரிப்படுத்திடலாம். இது மட்டும் இல்லாம அடுத்து பத்தியம் இருக்குமோன்னு எல்லாரும் நிறைய பயப்படுவாங்க. பத்தியம்னா வந்து இதுல என்னவோ வாழ்விய மாற்றம் தான் இருக்குமே தவிர பெரிய பத்தியங்கள் வந்துட்டு இருக்காது. பவளப்பருப்பமோ இந்த மாதிரி செந்துரங்கள்லாம் கொடுக்குறப்ப சில பத்தியங்கள் இருக்குமே தவிர மற்றபடி நீர் சேர்ந்த காய்கறிகள் இதை மாதிரியான காய்கறிகள் வந்து கொஞ்சம் நீக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி பழங்கள் எல்லாமே சாப்பிட்லாம். பழங்கள் சாப்பிடக்கூடாது நிறைய இடத்துல அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இதில் அப்படி பழங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது கிடையாது. பழங்கள் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு சத்துக்கு என்ன தேவைகளோ அதை சொல்லி கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய பேர் அது பயப்படுவாங்க, குளிர்ச்சி சீ ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னா. நண்டு தீநீர்னே இருக்கு, நண்டு தீநீர்னே இது இந்த மாதிரி நோய் நிலைகளுக்கு வந்து இருக்கு. ஸோ அதெல்லாமே எடுத்துக்கலாம். சாப்பிடறதுக்கும் பயப்படவானா, பயப்பட வரலாம், சாப்பிட சொல்லுவாங்க. ஆக சித்த வைத்தியர் ஆலோசனையால இதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டா நிரந்தர தீர்வு கண்டிப்பா இருக்கு. இது முழுமையா தீர்வு பண்ணலாம். சைனசைட்டிஸ்ன்ற ஒரு பிரச்சனையை நம்ம வந்து முழுமையான தீர்வு கொண்டு வர முடியும் கண்டிப்பா. அது மட்டும் இருந்தாலே போதும். தகவல் சொன்னீங்க, நன்றி, வணக்கம். எவ்வழி நல்வழி அவ்வழி நம்ம.